காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 36வது வார்டு அதிமுக வேட்பாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், வேட்பாளரினுடைய தற்கொலைக்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாகப்பா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இந்த முறை முதல் முறை மாநகராட்சி மேயர் பதவிக்காக போட்டியிடப்படுகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளிலும் திமுக, அதிமுக, பாமக உள்ள பிரதான கட்சிகளுக்கு வந்து தற்போது அந்த போட்டியிடுவதற்கான மும்முனை போட்டிகள் வந்து அந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் 36வது வார்டு பகுதியைச் சேர்ந்த இந்த வளர்த்து சிறப்பு தெரு பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன், அவர் 36வது வார்டு அதிமுக செயலாளராகவும் இருக்கிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த ஜானகிராமன் என்பவர் வீட்டில் தனியாக அறையில் சென்று தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த பிரதேசத்தை சிவகாஞ்சி போலீசார் தற்போது மீட்டு காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடல் குருவாய்வுக்காக அனுப்பப்பட்டு தற்போது இந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் வந்து இந்த 36வது வார்டு அதிமுக சார்பில் போட்டியிடப்பட்டுள்ள இந்த ஜானகிராமன் என்பவர் ஏற்கனவே வந்து இவர் அந்த பகுதியிலிருந்து முன்னாள் கவுன்சிலராகவும் அந்த வட்டத்தில் கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறார். இந்நிலையில் இந்த முறை இந்த போட்டியில் இணைப்பட்ட போது இந்த இவர் கட்சியில் இருக்கிறாக அப்பகுதியில் சேர்ந்தவர் யாரோ ஒரு அவரை வந்து அந்த கட்சியிலிருந்து வாபஸ் வாங்க முடியும் மிரட்டுள்ளதாகவும் இல்லது அந்த அந்த கோணத்தில் வந்து தற்போது போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். போலீசார் அவர்கள் இந்த 36வது வட்டத்துக்கு அந்த கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுவது மிரட்டல் விட்டவர்களா அல்லது குடும்ப சூழ்நிலையாக வந்து இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதா என்றது தற்போது முதல் கட்ட போலீஸ்காரன் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த அந்த மாவட்ட அந்த அதிமுக பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது அது வீட்டு பகுதியிலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவ பகுதியிலும் தற்போது கூடியிருந்து பகுதி பரப்புரை செய்யப்பட்டுள்ளது. பாலவல் நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்களுக்கு.